ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும். என்னன்னா, நம்ம பைக்கில் ஏன் ரிவர்ஸ் கியர் இல்லை? இப்போ நம்ம நினச்சா நம்ம பைக்கில் ரிவர்ஸ் கியர் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இல்லை ரிவர்ஸ் கியர் இருக்கிற பைக்குகள் எதுனா இருக்குதா அப்படின்ற சந்தேகங்கள் நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட், நம்ம பைக்கில் ஏன் ரிவர்ஸ் கியர் இல்லை அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ரிவர்ஸ் கியரை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, உதாரணத்துக்கு கார், பஸ் இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிற வாகனங்கள் எல்லாம் நம்ம பைக்கில் பண்ணுற மாதிரி இறங்கி பின்னாடி இழுக்கிறதோ இல்லை பின்னாடி திருப்ப பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அந்த வாகனங்களோட எடை பைக்குகளை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த வாகனங்களில் ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே ஒரு பைக்கை பின்னாடி இழுக்கிறதோ இல்லை பின்னாடி திருப்புறதோ நம்மளால சுலபமாக பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணும்பொழுது எதுக்கு அதுக்கு ரிவர்ஸ் கியரு? சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த காரணங்களால தான் பெரும்பாலான பைக்குகளில் ரிவர்ஸ் கியர் கிடையாது. அதே மாதிரி அடுத்த சந்தேகம் என்னன்னா, இப்போ என்னோட பைக்கில் ரிவர்ஸ் கியர் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கும். பொதுவாக எல்லா பைக்குகள் உதவும். சோ இந்த ரேக் ஆங்கிள் இருக்கிறதாலையும் பைக்கோட ரியர் வீல் பிக்ஸ்டா இருக்கிறதாலையும் பைக்கை ரிவர்ஸ்ல ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ ரிவர்ஸ் கியர் இருக்கிற பைக்கே கிடையாதா அப்படின்னா, அப்படி கிடையாது. ரிவர்ஸ் கியர் இருக்கிற ஒரு சில பெரிய டூரிங் பைக் இருக்கு. உதாரணத்துக்கு ஹோண்டா நிறுவனத்தோட கோல்டு விங், பிஎம்டபிள்யூ நிறுவனத்தோட K1600 மற்றும் ஹார்லி டேவிட்சன் நிறுவனத்தோட ஒரு சில பைக்குகளை மிக குறைந்த வேகத்துல நம்மளால ரிவர்ஸ்ல இயக்க முடியும். இந்த பைக்குகளோட சராசரி வெயிட் பாத்தீங்கன்னா தோராயமா 350 கிலோ கிட்ட வரும். சோ இவ்வளவு வெயிட் இருக்கிற ஒரு பைக்கை நம்மளே ரிவர்ஸ் எடுக்கிறதோ இல்ல ரிவர்ஸ்ல திருப்புறது அப்படின்றது முடியாத காரியம். இதன் காரணமா தான் இந்த பைக்குகள்ல இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. கார்ல இருக்கிற மாதிரி இந்த பைக்குகளுக்குன்னு தனியா ரிவர்ஸ் கியர் கிடையாது. அதற்கு பதிலாக செல்ஃப் மோட்டருக்கு பயன்படுத்துற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் மோட்டரை பயன்படுத்தி தான் இந்த பைக்குகளை பின்னோக்கி இயக்குறாங்க. இதற்கான சேஃப்டி மெக்கானிசமும் இந்த பைக்குகள்லயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற ஒரு சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை நம்மளால ரிவர்ஸ்ல டிரைவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஏத்தர் நிறுவனத்தோட 450 மற்றும் 450X, பஜாஜ் நிறுவனத்தோட சேட்டாக் மற்றும் டிவிஎஸ் நிறுவனத்தோட ஐக்யூப் போன்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை நம்மளால பின்னோக்கி இயக்க முடியும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களோட ரொம்ப நாள் சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. பட் ஏன் பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை அடுத்த வீடியோல நான் சரிபடுத்திக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.